கொரோனா ஊரடங்கு காலத்தில் மன உளைச்சலுடன் இருந்தவர்களுக்கு தமிழர்களின் பாரம்பரிய கலைகளில் ஒன்றான ஒயிலாட்ட பயிற்சி தங்களுக்கு புத்துணர்வை தந்துள்ளதாக கலைஞர்கள் மகிழ்ச்சி தெரிவித்துள்ளனர். கோவை மாவட்டம் கருமத்தம்பட்டியில் உள்ள சங்கமம் கலைக்குழு சார்பில் தமிழர்களின் பாரம்பரிய கலைகளான ஒயிலாட்டம், கும்மியாட்டம், காவடியாட்டம், வள்ளி கும்மி உள்ளிட்ட கலைகள் இலவசமாக கற்றுக் கொடுக்கப்பட்டு வருகிறது. கருமத்தம்பட்டி மற்றும் அதன் சுற்றியுள்ள கிராமங்களுக்கு சென்று சங்கமம் கலைக்குழுவின் தலைவரும் அரசு பள்ளி தலைமை ஆசிரியருமான கனகராஜ் இலவசமாக பயிற்சி அளித்து வருகிறார். மேலும் பயிற்சி முடித்தவர்களின் அரங்கேற்றம் நடைபெற்று வருகிறது. இதுவரை கருமத்தம்பட்டி, செம்மாண்டம், பாளையம், தெக்கலூர் உள்ளிட்ட பல கிராமங்களில் 1000+ மேற்பட்ட பெண்கள், குழந்தைகள், ஆண்கள் என அனைத்து தரப்பினருக்கும் இந்த கலைகளை கற்றுக் கொடுத்துள்ளார். அதன்படி சங்கமம் கலைக்குழுவின் 27வது ஒயிலாட்ட அரங்கேற்றம் சின்னியம்பாளையம் பகுதியில் உள்ள கருபராயன் பாளையம் கிராமத்தில் நடைபெற்றது. இதில் 3 வயது குழந்தைகள் முதல் 60 வயது முதியவர்கள் வரை 54 பேர் ஒயிலாட்டம் அரங்கேற்றம் செய்தனர். கிராமத்தின் மத்தியில் வண்ண விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்ட மைதானத்தில் பம்பை இசைக்கு ஏற்ப அவர்கள் வளைந்து நெளிந்து ஆடிய காட்சி பார்வையாளர்களை வெகுவாக கவர்ந்தது. பம்பை இசை மெதுவாக ஆரம்பித்து இறுதியில் வேகம் எடுக்கும் போது அவர்களின் நடனம் வேகம் எடுக்கிறது. மேலும் ஒயிலாட்டத்தின் போது வழக்கமாக பாடப்படும் கிராமிய பாடல்களுடன் இந்த அரங்கேற்றத்தில் கொரோனா விழிப்புணர்வு பாடல்களும் இடம்பெற்றது. பொது இடங்களுக்கு செல்லும் போது தனி மனித இடைவெளியை கடைபிடிக்க வேண்டும், முகக்கவசம் அணிய வேண்டும் என பாடல்கள் மூலம் பொதுமக்களுக்கு அறிவுறுத்தப்பட்டது. 2 மாதம் பயிற்சிக்கு பின்னர் அரங்கேற்றம் செய்து வந்த நிலையில் கொரோனா பிரச்சினை காரணமாக கடந்த 9 மாதங்களாக சரியாக பயிற்சிகள் எடுக்க முடியாத நிலையில் ஊரடங்கு தளர்வுக்கு பிறகு மீண்டும் ஒயிலாட்ட பயிற்சி எடுத்துக்கொண்டு இன்று அரங்கேற்றம் செய்ததாகவும், கொரோனா காலங்களில் மன அழுத்தத்துடன் வீட்டில் இருந்த தங்களுக்கு இந்த ஒயிலாட்ட பயிற்சி மன இறுக்கத்தை குறைத்து புத்துணர்வை கொடுத்துள்ளது. ஒயிலாட்டம் ஆடுபவர் உடலின் அனைத்து பாகங்களும் வேலை செய்வதால் உடற்பயிற்சி செய்த பலனும் நடனங்களை கவனமாக கையாளுதல் ஞாபக சக்தியும் அதிகரிப்பதாக அரங்கேற்றத்தில் பங்கேற்றவர்கள் தெரிவித்தனர். நான் இங்கே சங்கமம் கலைக்குழுவில் வந்து நாங்கள் 5 பேரும் 6 பேரும் பயிற்சி கொடுக்க வந்துட்டுருக்கோம். இந்த கொரோனா காலகட்டத்தில் எல்லோரும் பயிற்சிக்கு எப்படி வருவாங்கன்னு ரொம்ப எங்களுக்கு ரிஸ்க்காக இருந்தது. நாங்கள் முதல் வந்து அரேஞ்ச் பண்ணி அவங்கள வந்து அவங்களோட கருத்துக்களை சொன்னாங்க. எல்லா குழந்தைங்க வந்து வீட்லேயே இருந்து செல்லு டிவி எல்லாமே பார்த்துட்டு ரொம்ப இதாக இருக்காங்கன்னு சொன்னாங்க. அப்புறம் அவங்க எல்லாமே வந்து பாதுகாப்பாக பயிற்சி ஆரம்பிச்சிங்கன்னா எல்லாருமே பயிற்சி கொடுக்கலான்னு சொல்லியிருந்தாங்க. எல்லாருமே ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. குழந்தைகளுக்கு அதுக்கப்புறம் மீட்டிங் போட்டோம். அவங்களும் வந்து வீட்லேயே இருக்கிறது ரொம்ப போர் அடிக்குது, வெளியில் வந்தால் ரொம்ப சந்தோஷமாக இருக்குதுன்னு சொன்னாங்க. அதனால் எல்லாருமே வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டாக வந்தாங்க. நாங்களும் வந்து இந்த பயிற்சியை வந்து சமூக இலைவெளி, மாஸ்க் அணிந்து, அப்புறம் இந்த பனிக்காலத்தில் வந்து ஸ்கார்ஃபும் அணிந்து ப்ராக்டிஸ் ஆரம்பித்தோம். குழந்தைகளாம் ரொம்ப ஹாப்பியானாங்க. பேரண்ட்ஸ்க்கும் வந்து ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. வீட்டில் வந்து எப்போவுமே வந்து செல்லு டிவி எல்லாமே விளையாண்டுட்டு ரொம்ப எல்லாருமே டென்ஷனாக இருக்கிற மாதிரி இருந்தது. இந்த ப்ராக்டிஸுக்கு, இந்த ஒயிலாட்ட ப்ராக்டிஸ்க்கு வந்துவிட்டு எல்லாருமே வந்து ரிலாக்ஸாக இருந்தாங்க, ரொம்ப ஹாப்பியாக இருந்தாங்க. நாங்களும் வந்து டெய்லியும் வந்து அவங்களுக்கு வந்து கபசுர குடிநீர் எல்லாமே கொடுத்து அவங்கள நல்லா ப்ராக்டிஸ் பண்ண வச்சோம். எல்லாம் நல்லா இருந்தது, ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. பேரண்ட்ஸ்க்கும் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, எங்களுக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருக்குதுங்க. 8 மாசமாக கரெக்டாக நாங்கள் வந்து லாக்டவுன் போகிறதுக்கு 2 நாள் முன்னாடி நாங்கள் இந்த ஃபங்க்ஷன் வச்சுருந்தோம். ஆக்சுவலாக இந்த லாக்டவுன் போட்டதுனால அது கேன்சல் ஆயிடுச்சு. ஃபுல் ப்ரோக்ராம் இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணி எங்களுக்கு அது கேன்சல் ஆயிடுச்சு. மறுபடியும் வந்து நாங்கள் 8 மாதத்துக்கப்புறம் இந்த ப்ரோக்ராம் பண்ணியிருந்தோம். லாக்டவுன் இல்லாமல் இருந்தால் எங்களுக்கு வந்து சங்கமம் ஒயிலாட்ட கலைக்குள்ள 10 அரங்கேற்றத்தை கண்டிப்பாக முடிச்சிருப்போம். எல்லா ஊர்லேயும் ப்ராக்டிஸ் போயிட்டு இருக்குதுங்க. இது ரொம்ப அதிக நாள், 8 மாதத்துக்கப்புறம் ரொம்ப இடைவேளைக்கப்புறம் வந்து இந்த ஊரில் தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறோம். அரசு வந்து விதிகள் எல்லாம் தளர்த்ததுனால அவங்களோட பெர்மிஷன் கேட்டுட்டு நாங்கள் அவங்கள சொன்ன விதிமுறைகள் படி இந்த ஃபங்க்ஷன் வந்து நடத்துகிறோங்க. இது வந்து ஒரு ஆரம்பமாக இருக்குது சங்கமம் கலைக்குழுக்கு. இனி வரும் பயிற்சி குழுக்கள் வந்து அடுத்தடுத்த அரங்கேற்றத்தை வந்து சீக்கிரமாக வந்து செய்வோம் கண்டிப்பாக எங்கள் சாரோட ஒத்துழைப்போட. லாக்டவுனில் வீட்டிலேருந்து பயிற்சி
லாக்டவுனில் வீட்டில் வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்தாங்க. அது வந்து பேரண்ட்ஸும் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க, குழந்தைகளும் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. எல்லோரும் பார்த்திங்கன்னா அந்த வீட்டுக்குள்ளேயே நாலு பேர் டிவி பார்த்து செல்லு அப்படியே வச்சுட்டு இருந்தாங்க. இங்கே கொண்டு வந்து விடுறதுனால எல்லா பேரண்ட்ஸும் மீட் பண்ணுறக்கு ஒரு வாய்ப்பாக இருந்தது. குழந்தைகளுக்கும் வந்து நல்லா ஓடி ஆடி விளையாடி எல்லா குழந்தைங்க கூட ஸ்கூலில் இருக்கிற மாதிரியே, ஒரு ஸ்போர்ட்ஸில் இருக்கிற மாதிரியே, ஒரு யோகாவில் இருக்கிற மாதிரியே நல்லா ஃப்ரெஷ்ஷாக ஒரு என்ஜாய்மெண்ட்டாக ரொம்ப சந்தோஷமாக குழந்தைங்க ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க. பேரண்ட்ஸ்க்கும் அதே இது தான் இருக்குது. எங்களுக்கும் வந்து இது ஒரு பெரிய மாற்றமாக இருக்குதுங்க. இது எல்லாத்துக்கும் வந்து எங்கள் சார் தான் வந்து எங்களுக்கு இது பண்ணி கொடுக்குறாருங்க. அவருக்கு ரொம்ப நன்றி சொல்கிறோம்.